மருத்துவ கல்லூரி, பொறியியல் கல்லூரி, சட்ட கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிலையங்கள் குவிந்து கிடக்கும் பாளையங்கோட்டை தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தின் ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி அனைத்து அரசு மாவட்ட அலுவலகங்களும் இங்கேதான் உள்ளன. கள்ளக்குடி ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்ற கலைஞர் கைது செய்து அடைக்கப்பட்டது பாளையங்கோட்டை சிறையில்தான். 1967 முதல் 1971 வரை மேலுப்பாளையம் தொகுதியாக இருந்தது. பின்னர் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியானது. பாளையங்கோட்டையில் நடைபெற்ற 10 தேர்தல்களில் 7 முறை திமுகவும் 3 முறை அதிமுகவும் வென்றுள்ளன. தற்போதைய எம்எல்ஏவாக முன்னாள் அமைச்சர் டிபிஎம் மைதீன்கான் உள்ளார். பாளையங்கோட்டையில் மொத்தம் 2,63,944 வாக்காளர்கள் உள்ளனர். குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க அரிய நாயகிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக சாலைகள் தோண்டப்பட்டு உருகுலைந்து கிடப்பதாக கூறும் மக்கள், முக்கிய பேருந்து நிலையங்கள் இடிக்கப்பட்டு பணிகள் ஆவி வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட குலவணிகர்புரம் ரயில்வே கேட் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்துகின்றனர். ஸ்மார்ட் சிட்டி பணியின் கீழே யாருக்குமே பாளைய பஸ் ஸ்டாண்டே இடிச்சு போட்டாச்சு. அதுக்குள்ள பாளைய மார்க்கெட்டை வந்து இங்க ஆப்போசிட் உள்ள பில்டிங்கை ஃபுல்லா கம்ப்ளீட்டா இடிக்கணுங்க மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை இடிச்சாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையோட வியாபாரியோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா மாநகராட்சிக்கு வருமானங்கிறது ரொம்ப குறைஞ்சி பல்வேறு ஆம்புலன்ஸ் வசதிகள் புறவழிச்சாத வழியாக வர வேண்டியிருப்பதால் இந்த பால பணிகள் முடிக்கப்பட்டு உடனடியாக இந்த பாலம் திறக்கப்பட்டால் மிகவும் மக்களுக்கு உபயோகமாக இருக்கும். 2008 அதற்கான ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு ஏறத்தாழ ஒரு 25.51 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் துவக்கப்பட்டது. ஆனால் துவக்கப்பட்ட பணிகள் இங்கு இருக்கிற ஒரு சில ஆளுங்கட்சி பிரமுகர்களுடைய இடங்கள் பாதிக்கப்படும் என்ற காரணத்தின் காரணமாக உடனடியாக நிறுத்தப்பட்டது. மேலப்பாளையம் பகுதியில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கூட மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் குற்றச்சாட்டாக உள்ளது. நெல்லை மற்றும் பாளையங்கோட்டையை இணைக்கும் சுலோக்ஷனா முதலியார் பாலம் கட்டப்பட்டு 150 ஆண்டுகளுக்கு மேல் ஆனதால் கட்டப்பட்ட மாற்று பாலம் இன்னும் பயன்பாட்டுக்கு திறந்துவிடப்படவில்லை என்றும் புகார் கூறுகின்றனர். பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கம்மியான போக்குவரத்து நெரிசலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இன்றைக்கி சிரமம் போடுறாங்க. இதையெல்லாம் அந்த தமிழக அரசாங்கம் உணர்ந்து இந்த ரிங் ரோடு சாலையை உடனடியாக பணியை தொடங்க வேண்டும், அந்த கட்டப்பட்ட பாலத்திற்கு அந்த சாலையை கொண்டு இணைக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த சித்தா கல்லூரி ஆசியாவிலே முதற் கல்லூரியாக இருக்கின்றது. ஒரு யூனிவர்சிட்டியாக மாற்றுவதற்கு இந்த புதிய அரசாங்கம் வரக்கூடிய மாற்றுவதற்கு வேண்டிய புதிய முயற்சிகள் அவங்க எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாளையங்கோட்டையில் உள்ள சித்த மருத்துவக் கல்லூரியை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்த வேண்டும் என்பதும் மக்களின் கோரிக்கை. கடந்த 25 ஆண்டுகளாக திமுக தொடர்ந்து வெற்றி பெறும் தொகுதி என்பதால் ஆளும் கட்சியால் புறக்கணிக்கப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.